இது அம்மா சமையல் சேனல். இன்னைக்கு நாம மணத்தக்காளி காய் புளி குழம்பு எப்படி செய்யணும் பாப்போங்க. மணத்தக்காளி காய் குடல்புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது புளி சேர்த்து நம்ம செய்யறதுனால அந்த கசப்பு நமக்கு அவ்வளோக்கா தெரியாது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். அதுக்கு வானடியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்டாக இருக்கும். நூறு கிராம் அளவுக்கு மணத்தக்காளி காய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உடச்சி ரத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதிலே கொஞ்சமாக ஒரு வெந்தயம் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனால் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகாவை வந்து அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தும் போது நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி காயை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த மணத்தக்காளி காயில் இருக்க அந்த கசப்பு தன்மை நமக்கு கம்மியாக தெரியுங்க, பச்சை வாடை வந்து வராது. மணத்தக்காளி காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனால் அது தானாக வெடிக்குங்க, வெடிச்சு அது உள்ள அந்த விதை வந்து வெளிவரும். அந்த அளவுக்கு எண்ணெயை நம்ம ஃப்ரை பண்ண வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கழிச்சு வச்சு இந்த புளி தண்ணியை அதை ஊற்றிக்கலாம். அதோட நமக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 5 ஸ்பூன் சின்ன ஸ்பூனுங்க, பெருசாக போட்டால் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது போட்ட வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நமக்கு காய் செக் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வைக்கிறாங்க. அதுக்கு தண்ணியெலாம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு சுண்ட வாட்டி 20 நிமிஷம் வச்சும்போது நமக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் திரண்டு மேலே வருங்க, அப்போ தான் வந்து குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு நமக்கு அர்த்தம். இப்போ நமக்கு சுவையான மணத்தக்காளி காய் புளி குழம்பு ரெடிங்க. இது இன்னைக்கு சாப்பிட்றதோட சமைச்சு மறுநாள் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். நன்றி.